யானையோட செலை வந்து வீட்டில் வைக்கலாமா? நல்ல கேள்வி. அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், நிறைய ஏழைகளுக்கு உலகத்தில் நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி பண்ணணும். அது இப்படித்தான், அப்படிதான், பணம் தான் பொருள் தான் இல்லை, எதை வேணாலும் நினச்சி உதவின்னு நினைச்சோம்னா எதை வேணாலும் எடுத்து நம்ம உதவியாக பண்ண முடியும். உதவிக்கு எந்த ஒரு அர்த்தமும் சொல்ல முடியாது. இதை கொடுத்தா தான் உதவிலாம் கிடையாது. எது அவங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு யோசனை கொடுத்தா கூட உதவி தான், நல்ல ஒரு யோசனை கொடுத்துட்டோம்னா அதே ஒரு உதவி தான். ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டே இருக்கணும் மனிதனாக பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ண போகலாம். ஏனை அப்படிங்கிறது, ஏனை சில வைக்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நடுப்புற கூட அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஏனை வந்து கருப்பாக இருக்குது, அதுக்கு மதம் பிடிக்கும், அதனால் அது வந்து ஒரு நெகட்டிவாக தானே இருக்குது, அதை வைக்கலாமா அப்படின்னு. ஏனை வந்து பொதுவாக புராண காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான், இன்னும் சமீபத்தில்னு சொல்ல முடியாது. புராணத்திலேயே நமக்கு ஏனையை பற்றின நிறைய தகவல் இருக்குது. எப்படின்னா பால் கடலை கடையும் போது ஒரு யானை, அதிலிருந்தும் ஒரு யானை வந்தது, வெள்ளை யானைன்னு சொல்லுவாங்க அந்த யானை. அது வந்து இந்திரன் கிட்ட இருக்கிறதா கூட வரலாற்று கதைகள் இருக்குது. லக்ஷ்மி தேவி அப்படின்னாலுமே ரெண்டு யானை இருக்கும், ஆமாம், அதுக்கு பேர் கஜலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. அதாவது கஜம்னா யானைக்கு தான் கஜம்னு சொல்கிறது, சமஸ்கிருதம் நினைக்கிறேன், கஜம்னு சொல்லுவாங்க. அதனால் யானைங்கிறது அதுலேயும் இருக்குது. அது போக முதல் ரொம்ப இன்னொரு அதெல்லாம் தாண்டி யோசிச்சோம்னா விநாயகர் பெருமானே யானையுடைய தலையை கொண்டவர் தான், அவர் தான் வந்து விநாயகப்பெருமான் முழு முதல் கடவுள்னு அவரை தான் நம்ம சொல்கிறோம். ரொம்ப பழைய காலத்தில் வந்து விஸ்வகர்மா அப்படிங்கிறவரை முன்கடவுளாக வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்த வந்ததுலலாம் எல்லாமே வந்து விநாயகப் பெருமானை தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்னென்னா யானையுடைய முகம் அவருக்கு பொருத்தம் இருக்கிறதுனால எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணக்கூடியது யானைக்கு பலம் உண்டு, யோகம் உண்டு. யானையுடைய சிலையை தாராளமாக வீட்டில் வைக்கலாம். ரெண்டாவது, அது வந்து ரெண்டு சைடு நிறைய வீட்டில் இருக்குது. இப்போவும் வந்து ரெண்டு சைடு வைப்பாங்க, ரெண்டு பக்கம் யானை முகம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ஐஸ்வர்யமானது, வீரத்தை காட்டுறதுக்கு தான் வந்து அந்த புலி முகம் சிங்க முகம்லாம் போகிற அந்த வேட்டையாடி விற்கிற மாதிரி. ஆனால் யானைங்கிறது ஐஸ்வர்யம்தான், யானை தாராளமாக வைக்கலாம். யானையோட விக்கிரகங்கள் கூட வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ விக்கிரகமாக வச்சா அதுக்கு ஏதாவது திசைகள் இருக்கா? இல்லை, யானைக்கு ஒன்றும் திசைகள்லாம் வேணுன்றது அவசியம் இல்லை. நம்ம கிழக்கு வடக்குங்கிறது பொதுவாக ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக வந்து விநாயகப் பெருமானுடைய தலையை சிவபெருமை எரித்த உடனே இப்போ இந்த உடம்பு நல்லா இருந்தது, தலை தான் போச்சு. அப்போ இதுக்கு ஒரு தலையை வைக்கணுன்னொடனே, அப்போ அந்த காலத்துலேயே வந்து உறுப்பு மாற்று சிகிச்சை அப்படிங்கிறது அப்போவே சிவபெருமன் கொண்டு வந்துட்டார். அப்போ வடக்க தலை வச்சு படுத்திருக்கிற யானையுடைய தலையை தான் கொண்டாந்து இதில் சேர்ப்பாங்க. ஆமாம், வடக்கு நோக்கி தலை வச்சு அந்த மாதிரி தான் வச்சு விநாயகப் பெருமான் ஆனார். அதனால் தாராளமாக வந்து யானையை வச்சு வழிபாடு செய்யலாம். மர யானை, அப்போல்லாம் மர யானைன்னு ஒரு யானை மரத்துலேயே செஞ்சுருப்பாங்க. அது நிறைய வீட்டில் அப்போ பழைய காலத்து வீட்டுங்களெல்லாம் இருந்தது, அதுக்கு பூஜைகளும் உண்டு. ஆமாம், அப்புறம் தான் அது ஒரு அழகு பொருள் மாதிரி மாறிடுச்சு, மாறிடுச்சே தவிர யானை வழிபாடு. இன்னொன்று, யானை விக்கிரகமாக கூட நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம், ஹாலில் வச்சுக்கலாம், வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கலாம், சுவாமி ரூமில் நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரெண்டு பக்கம் ரெண்டு யானை பொம்மை வைக்கலாம். ஆனால் இந்த உடையும் தன்மை கூட எது வைக்கணும், இந்த பீங்கானலாம் இருக்குல்ல, அதெல்லாம் டக்குன்னு கைப்பட்டா கீழே வந்து உடஞ்சி போயிடும், அப்போ ஒரு அபசகனமாக போயிடும். அப்படி இல்லாமல் மரத்தில் வைக்கலாம், இல்லை சாலிடான்னு சொல்லுவாங்க, சாலிடில் ஏதாவது வேறு எந்த மெட்டீரியல் இருந்தாலும் சாலிடான ரெண்டு இணையை வச்சோம்னா அந்த பூஜைக்கு இன்னும் சிறப்பு. பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாம். இன்னொன்று, நான் சொல்கிறது கொஞ்சம் காலத்துக்கெல்லாம் முன்னாடி, ஒரு பெண்கள் போடக்கூடிய தங்க டாலரில் ரொம்ப விசேஷமான டாலர் எதுன்னா கஜலட்சுமி டாலர்னு சொல்லுவோம். வியாபாரஸ்தலங்கள் இருக்கு இல்லையா, அந்த வியாபார ஸ்தலங்கள்ல கூட ரெண்டு யானை நம்ம வந்து வைக்கலாம். அந்த மாதிரி நல்ல உடையாததா பார்த்து நம்ம நல்ல அலங்காரமாக இருக்கிறத வச்சு அதுக்கு ஒரு பொட்டு வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும், சுபிட்சமானது தான். அது விலங்குகளில் வந்து எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் இந்த யானைக்குங்கிறத ஒரு மரியாதை உண்டு. தமிழகத்தில் கோயிலுங்களில் வச்சுருக்காங்கன்றதை விட கேரளாலெல்லாம் வந்து யானை மேலே வச்சு சுவாமியை அழிச்சின்னு வர்றது அதிகம். இங்கே வந்து யானை அப்படி சும்மா வரும், அப்போல்லாம் வந்து அங்கே வந்து இன்னும் அது மேலே வச்சு வர்ற இதெல்லாம் இருக்குது. அப்போ யானைக்கு அத்தனை வந்து ஒரு மரியாதைகள் இருக்குது, நல்லது. ஆமாம், ஏனை நம்ம தாராளமாக வீட்டில் வச்சு வழிபாடலாம், வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கலாம், உள்ளே வச்சுக்கலாம், வியாபார ஸ்தலங்களில் வச்சுக்கலாம், எல்லாமே நல்லது தான். மர யானையாக இருக்கட்டும், இல்லை பித்தளையில் வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று உடையிற மாதிரி இல்லாமல் இருந்தால் போதும், நமக்கு சுபிட்சத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும்,
நல்ல அனுகிரகத்தை கொடுக்கும். தெய்வ கடாட்சம் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும் யானை இருக்கிற இடத்துல. அதனால தான் கோயிலெல்லாம் நிறைய பழங்கால கோயிலெல்லாம் பார்த்தா யானையை வச்சிருப்போம், வெளியில இருக்கும். இன்னும் கொஞ்சம் கடாட்சம் குறைஞ்சிட்டு. ஆமா ஆமா, அப்பெல்லாம் வந்து வீதியிலேயே யானையை கூட்டு வருவாங்க. ஆமா, ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர்ல அந்த கோயில் யானை வந்து வீதியில வரும். ஒரு ஒரு தெருவுக்கா வந்துட்டு அந்த சொல்லுவாங்கல்ல, இந்த மணி ஓசை வரும் பின்னே யானை வரும் பின்னே, அது ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு ஐஸ்வர்யம் இருக்கணும் அந்த ஊருக்குள்ளங்கிறதுனால அந்த கோயில் யானையை அழிச்சுன்னு வருவாங்க. இப்போ எடுக்கிற மாதிரி அந்த காசை எடுக்கிற மாதிரிலாம் கிடையாது, அது வந்தா சௌகரியம்ங்கிறதுனால அப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு, நல்லதுதான். யானை வச்சு வளர்க்கலாம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.